தடையும் வருகின்றோ மாண்டவரே அற்கொடைகள் பெறுகின்றோ மாண்டவரே ஆலயம் வருகின்றோ மாண்டவரே அற்கொடைகள் பெறுகின்றோ மாண்டவரே உம் வார்த்தையை பகிர்ந்திட திரு உணவினில் கலந்திட பொது உணர்வுடன் வருகின்றோ ஆலயம் வருகின்றோ மாண்டவரே அற்கொடைகள் பெறுகின்றோ மாண்டவரே அனுதினம் தொழவும் அருளினை பெறவும் எவ்வளை அழைத்து அன்பனாய் நாமும் நண்பனாய் நீயும் பலியினில் இணைந்திட வரும் காலம் எம் காலம் பொதுவாழ்வும் அமதாகும் மகள்வுடனும் பணி செய்வோம் மகள்வுடனும் பணி செய்வோம் ஆலயம் வருகின்றோ மாண்டவரே அற்கொடைகள் பெறுகின்றோ மாண்டவரே ஆலயம் வருகின்றோ மாண்டவரே அற்கொடைகள் பெறுகின்றோ மாண்டவரே நாம் நண்பனாய் நீயும் பலியினில் இணைந்திட வரும் காலம் எம் காலம் புதுவாழ்வும் மதாகும் மகள்வுடனும் பணி செய்வோம் மகள்வுடனும் பணி செய்வோம் ஆலயம் வருகின்றோ மாண்டவரே தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே பாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நான் நோயிட்டிருந்தேன், என்னை சந்தித்தீர்கள். இச்சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரர் ஒருவருக்கு நீங்கள் செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே நாம் ஸ்காட்லாந்து நாட்டு புனித மார்க்ரெட் என்பவரை நினைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய வாழ்விலே ஏழை எளியவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர். கங்கேரி நாட்டிலே பிறந்த போதிலும் அவர் இங்கிலாந்து வந்து அரச குடும்பத்திலே வளர்ந்து மீண்டுமாக போர்கள் நீங்கிய பிற்பாடு ஸ்காட்லாந்து நாட்டுக்கு சென்று அங்கு பணி செயல்பட்டிருக்கிறார். ஏழை எளியவர்கள் மேலே இரக்கம் கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அவரை நினைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நாம் அவர் மூலமாய் இறைவன் நமக்கு அருள் வளங்களை தர மன்றாடுவோம். இன்றைய நாளிலே திருப்பலினூடாய் மறைத்து போன சொரணம் கேப்ரியல், கெனத் பிரதீபன், பி செல்வராஜா, ஏ அந்தோனி பிள்ளை, அருளை இன்னாசி, சோமாலை இன்னாசி இவர்களுடைய ஆன்ம சாந்திக்காகவும் யாராலும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிப்பு நிலையிலே இருக்கிறவர்களுக்காகவும் இன்றைய நாளிலும் இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். பிரியமான சகோதரங்களை, இன்றைய நாளிலே இறைவன் தன்னுடைய முதல் வாசகத்தினூடாக நமக்கு வெளிப்படுத்தி நிற்பது சிறப்பாக திருவழிபாட்டு நூலிலே விண்ணகம் எவ்வாறு இருக்கும் என்பதை திருத்துதர் யோவான் நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார். அவர் எழுதிய இந்த திருவழிபாட்டிலே விண்ணகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் என்ன மாதிரி இருப்பார்கள், அது எப்படி இருக்கும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி நாமும் விண்ணக வாழ்வுக்கு தகுதி பெற்றுள்ளவர்களாக வாழ நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். நெற்செய்தியை பார்க்கின்ற பொழுது நெற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம், அங்கே எல்லோருக்குமே இறைவன் திறமைகளை தந்திருக்கிறார், தாளந்துகளை தந்திருக்கிறார். அவற்றை நாம் சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும். இறைவனுடைய மகிமைக்காக அவற்றை செயல்படுத்த வேண்டும். நமக்கு ஒன்றுமில்லை என்று நாம் ஒதுங்கி விடாமல் கடவுளுடைய சாட்சிகளாய் நாம் வாழ்ந்து நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தினூடாக இறைவனுக்கு மகிமை சேர்க்க நம்மை அவர் அன்போடு அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த சிந்தனைகளை மனதில் இருத்தியவர்களாய் இந்த திருப்பதியில் தகுந்த விதமாய் பங்கு கொள்ள எம் குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கென்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ. மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகள் பால் கொண்ட தன்னிகரற்ற அன்பினால் புனிதமாக்கிறை வியப்புக்குரியவராக விளங்கச் செய்தீரே. அவருடைய பரிந்துரையாலும் எடுத்து காட்டாலும் நாங்களும் அது நன்மையின் சாயலாக மக்கள் நடுவில் விளங்கச் செய்வீராக. நாளில் மறித்து போய் நினைவு கூறுகின்றவர்களுடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளவும். பிரிவினால் வருந்துவோரை தேற்றியரலும். யாராலும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிப்பு நிலையிலே இருக்கின்றவர்களுடைய பாவங்களையும் கழுவி விண்ணகத்துக்குள் ஏற்றுக்கொள்ளுமாறும். ஆண்டவரே, இந்த நாட்களில் எம் மக்கள் படும் அவலங்களிலிருந்து எம் நாட்டுக்கு மக்களுக்கு மெது தேவையை அவற்றை தந்து, இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருடைய வேதனைகளிலிருந்து மீட்டு உலக நாடுகளிலும் சமாதானம் நிலைக்கவும். நாங்கள் அனைவரும் புகுன்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துகள், துன்ப துயரங்கள், நோய் பணிகள், விபத்துக்கள், இயற்கை என தங்கள் அழிவுகளிலும் கொடிய நோயிலிருந்து மெம்மை மீட்டிட வேண்டும் என்றும், உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, திருவசனங்கள் 1-11 வரையிலானவை. சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறிவா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூயாவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணையொன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும் இரண்டாவது இளம் காளை போன்றும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமாக இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையிலிருந்து வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகுவின் விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள்.
அவர் தம் எல்லையிலா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர் எக்காலம் முழங்கி அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி சுழலினை ஊதி அவருக்கு போற்றுங்கள். தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர் சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கலீர் என்று தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை போற்றுங்கள். தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர் அல்லேலூயா 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 நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசக. ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஜெருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப்போகின்றது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிபம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்கள் அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினார்கள். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரையும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாள் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாள் வந்து, ஐயா, மது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உம்முடைய மினா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருந்தேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளி, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசராக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக ஜெருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார்.
இதனமாண்டவர் இயேசு கிறிஸ்துவேன் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே, இன்று நாம் கேட்ட முதல் இறைவாக்கு திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாசகத்தினூடாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி நிற்கிற செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, சிறப்பாக விண்ணகம் எவ்வாறு இருக்கும் என்பதற்கு அவர் கண்ட காட்சியை நமக்கு விவரிக்கின்றார். அந்த காட்சியினூடாக அவர் சிறப்பான விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வழிகளிலே நடந்து செல்லுகின்ற பொழுது அங்கே நம்மை இந்த மகிழ்ச்சியான விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்வார் என்பதை இன்றைய நாளிலே அவர் நமக்கு இந்த இறை வார்த்தையூடாக வெளிப்படுத்தி நிற்கின்றார். அங்கே காட்டப்படுகிற ஒவ்வொரு காட்சிகளும் இறைவனுடைய இருக்கையையும் அவருடைய மாட்சியையும் நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த விண்ணக வாழ்வுக்கு தகுதி பெறுவதற்கான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைய நாளிலே நாம் கேட்ட இரண்டாவது வாசகத்துக்கு நற்செய்திக்கு முன்னதாக இந்த திருப்பாடலும் பதிலுரை நமக்கு சொல்லுகிறது, தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். அவர் தூயவராய் எவ்வாறு இருக்கிறார், எல்லாம் வல்லவராய் இருக்கிறபடியார் அவர் தூயவராய் இருக்கிறார். ஆகவே நாமும் தூயோராய் வாழ இந்த சங்கீதம் திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நற்செய்தியை நாம் உற்று நோக்குகின்ற நற்செய்தியிலே நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். தாலந்து உவமைகள் மத்தேயு நற்செய்தியிலே வாசிப்பதுண்டு. இந்த லூக்கா நற்செய்தியிலே மீனாக்கள் என்று சொல்லப்படுகின்றது, மீனாக்களை கொடுக்கிறார். இங்கே பத்தை எடுத்து ஒவ்வொருவருக்கு ஒன்று தான் கொடுக்கப்படுகின்றது. அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது முதலாம் ஆள் வந்து பத்து நான் சம்பாதித்துள்ளேன், ரெண்டாவது ஐந்து சம்பாதித்துள்ளேன் இப்படி சொல்கிறார்கள். கடைசியான ஒருவர் வந்து நீர் கண்டிப்புள்ளவர், விதைக்காததை அறுக்கிறவர் என்று, பொல்லாதவர் என்று எனக்கு தெரிந்து ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், நீ இப்படி என்னை பற்றி தெரிந்தும் ஏன் கைக்குட்டையில் முடிந்து வந்த, வட்டி கடையில் கொடுத்திருந்தா அது வட்டியோடு சேர்த்து நான் வந்து பெற்றிருப்பேனே என்று சொல்லுகின்றார். இதனூடாக நமக்கு வெளிப்படுத்துவது என்ன, நம் ஒருவருக்கும் இறைவன் திறமைகளை தந்திருக்கின்றார். அந்த திறமைகளை நம்முடைய வாழ்வுக்காக மட்டுமல்ல பிறருடைய வாழ்வுக்காகவும் பிறருடைய இந்த இறைவனை நோக்கிய பயணத்திற்காகவும் நாம் நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யாருமே சொல்ல முடியாது எந்த திறமையும் எனக்கு இல்லை என்று. திறமை எம் ஒவ்வொருடம் இருக்கின்றது, அதை நாம் பயன்படுத்தினால் தான், வெளிக்கொண்டு வந்தால்தான் அதை நாம் செயல்படுத்த முடியும். பலர் பயந்து கொண்டு நான் எப்படி செய்தால், அப்படி செய்தால் என்ன நடக்குமோ, என்ன சொல்வார்களோ என்று பயத்திலே, அல்லது போனால் மற்றவர் நம்மை பற்றி குறை கூறி விடுவார்களே என்ற நோக்கத்திலே எதுவுமே பேசாமல் நம்முடைய திறமைகளை அப்படியே வைத்து கொள்வது. இலைமறை காயாக பலர் எத்தனையோ திறமைகளோடு இருந்து விடுகிறார்கள். அவர்கள் அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் இதை நூடாக வெளிப்படுத்தி நிற்கின்றன. பெரியமான சகோதரங்களே, ஒரு மேடையிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இறுதியாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டதாம். அந்த அறிவித்தலிலே என்ன சொல்கின்றார்கள், உங்களிலே பாடக்கூடியவர், கதை சொல்லக்கூடியவர், அல்லது போனால் துணுக்குகளை சொல்லக்கூடியவர், கவிதைகளை சொல்லக்கூடிய இருந்தால் வந்து சொல்லுங்கள் என்று சொல்லி பலர் அங்கே முன்னுக்கு சென்று பாடுகின்றார்கள். சிலர் வந்து கதை சொல்லுகிறார்கள், துணுக்குகளை சொல்லுகிறார்கள், கவிதைகளை சொல்லுகிறார்கள். ஒரு இளைஞன் என்ன செய்கிறான், மெதுவாக தான் இருந்த இருக்கையில் இருந்த பின்னாலே மெது மெதுவாக போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பக்கத்தில் இருந்த வயது முதிர்ந்தவர் கேட்கின்றார், ஏன் என்ன தம்பி, ஏன் என்ன நீ அவதிப்படுகிறாய் என்று. இல்லை நான் பின்னால் போகிறேன், ஏன் இன்னத்துக்கு நீ இங்கே இதில் இருந்தா என்ன. இல்லை எனக்கு கதை சொல்ல ஒன்று வேண்டி விருப்பமாக இருக்கு, எனக்கு அவ்வளவு வாயில் சொல்கிறதுக்கு வராது, அதனால் நான் கொஞ்சம் பயமாக இருக்கிறது, அதனால் பின்னால் போய் இருக்க போகிறேன், ஏதும் பிறகு சொல்லிட்டாங்கன்ற நமக்கு கவலையாக இருக்கும் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னால், நீயே மற்றவரை பற்றி கவனப்படுறாய், உனக்கு தெரிந்த நல்ல காரியத்தை தானே செய்ய போகிறாய், தவறான காரியம் இல்லையே, கெட்ட காரியம் எதுவும் நீ செய்யலை. கெட்ட காரியங்களை எத்தனையோ பேர் எவ்வளவு பேர் மறைவாக செய்து கொண்டு இன்னமும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, தங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அப்படி இருக்கத்தக்க நீ பயப்படாத, ஏன் பயமில்லாமல் போய் உன்னால் முடிந்ததை செய் என்று அவர் அந்த பக்கத்தில் இந்த வயதானவர் அவரை தட்டி கொடுத்தார். அவர் அந்த இளைஞன் போனான், மேடைக்கு போய் கதையொன்று அழகாக சொன்னான்.
அழகாக அவன் விவரித்த விவரம் விவரித்த அந்த முறை அவருடைய குரல் வளம் எல்லாவற்றையும் பார்த்து கதை முடிந்ததும் அவனுக்கு பெருத்த கரகோஷம் அந்த மேடையிலிருந்து கிடைத்தது. அதன் பிற்பாடு அவன் ஒரு பாடல் பாடினான். குடிகாரன் ஒருவனும் தன்னுடைய மனைவியும் என்ற அந்த ஒன்றிலே ஒரு அழகான பாட்டு ஒன்றை பாடினான். பாடி பாடி அவன் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அழகாக அந்த பாடலின் ஊடாக பாடல் வெளிப்பட்டது. அப்பொழுது அந்த பாடல் முடிந்ததும் கேட்டவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், கரகோஷத்தினால் எழுந்து நின்று கரகோஷம் கொடுத்து ஒன்ஸ் மோர் என்று மீண்டும் ஒரு முறை பாடு, மீண்டும் ஒரு முறை பாடு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினார்கள். ஆம் பிரியமான சகோதரங்களே, நம்மிலே பலருக்கு நிறைய திறமைகள் இருக்கின்றது. அவற்றை நாம் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்த விரும்புவதில் ஏனென்றால் பிறர் என்ன சொல்லிவிடுவார்களோ என்று ஒரு தாழ்வு மனப்பான்மையொன்று நமக்குள் நம்மில் அநேகமானவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அவற்றை உடைத்தறிந்து வெளிவர ஆண்டவர் இன்றைய நாளிலே வெளிப்படுத்துகிற செய்தி நமக்கு அதைத்தான் எடுத்துரைக்கின்றது. திறமைகளை திறம்பட பயன்படுத்த தெரிந்தவர்கள்தான் வெற்றி மாலைகளை, அவர்களுக்கு வெற்றி மாலைகள் தேடி வரும். திறமைகளை திறம்பட பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு வெற்றி மாலைகள் தேடி வரும் என்று சொல்வார்கள். மற்றவர் புகழ வேண்டும் என்பதை விட இறைவனுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நமக்கு அவருடைய அருள் வாழ்விலே நிலைத்து நிற்கவும் அவருடைய நேரிய பாதையில் செல்லவும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு உதவியாக இருக்கும். அந்த வழியிலே தான் இன்று நாம் கேட்டு நாம் நினைவு கூறுகிற புனித ஹங்கேரி நாட்டு எலிசபெத் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பார்க்கின்ற பொழுது 1045 பிறந்திருக்கின்றார். அவர் இதே நாளிலே 1093 இறந்திருக்கின்றார். ஏறக்குறைய 1250 அவருக்கு 4வது இன்னசென்ட் என்ற திருத்தந்தை பாப்பரசர் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்திருக்கின்றார். இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு அரச குடும்பத்திலே வளர்ந்தாலும் அரச ஒருவரை திருமணம் செய்தாலும் இந்த இங்கிலாந்து நாட்டுக்கு போய் தான் அவருடைய வளர்ச்சியெல்லாம் இருந்திருக்கிறது. நிறைய நான் அவற்றையெல்லாம் விவரிக்கவில்லை. அவர் மீண்டும் இந்த ஸ்காட்லாந்து நாட்டுக்கு வந்து அங்கே அரச அவையில் அவர் வந்து அவர் அரசரை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அரசர் இவரை இந்த கிறிஸ்தவத்தை தழுவதற்கு விடுவதில்லை. ஆனால் இவர் தன்னுடைய ஜபத்தாலும் அதே வேளையிலே உண்ணா நோன்பு நிறைய இருந்திருக்கிறார். உண்ணா நோன்புகளினாலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக செயல்பட்டு ஏழை எளியவர்களை தேடிச் சென்று பலவிதமான உதவிகளை செய்திருக்கின்றார். பல விதத்திலே அவர்களுக்கு உதவியாக இருந்து ஏழை எளியவர்களை உயர்த்தி விடுகின்ற அந்த நிலையிலே இருந்திருக்கின்றார். அதன் பிற்பாடு என்ன நடக்கின்றது என்று பார்த்தால் போர் ஒன்று நடைபெறுகிறது. போரிலே அவருடைய கணவனும் அவருடைய 22 மகனும் போருக்கு செல்லுகின்றார்கள். அந்த போரிலே இறந்து விடுகின்றார்கள். இறந்து அவர்கள் 13 நவம்பர் மாதம் இறக்கின்றார்கள். இவர் தொடர்ந்து அந்த உபவாசத்தில் இருந்ததினாலே உடல் சோர்வுற்று அவர் இறந்து போகின்றார். 16 அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் ஏழை எளியவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர். கிறிஸ்துவிலே முழு நம்பிக்கை கொண்டவர். தன்னுடைய கணவன் அதை வழிபட அவன் தடைகள் விதித்திருந்தாலும் அவர் கிறிஸ்தவராக கத்தோலிக்க திருகவையின் சிறப்பான ஒரு இடத்தை பெற்று இன்று நாம் நினைவு கூறக்கூடிய அளவுக்கு இருக்கின்றார். எத்தனை தடைகள் வந்தாலும் கிறிஸ்துவை நோக்கிய பயணத்திலே அவர் மேற்கொண்ட தியாகங்கள், அவர் செய்த ஜபங்கள், அவர் செய்த உண்ணா நோன்புகள், அவர் ஏழை எளியவர்களுக்காக புரிந்த ஒவ்வொரு நல்ல காரியங்களும் அவரை புனித நிலைக்கு உயர்த்தியது. தன்னுடைய திறமைகளை அவர் பயன்படுத்தினார். அவருக்கு இறைவனை வழிபட வாய்ப்பில்லாட்டியும் அதை பயன்படுத்தினார். உண்ணா நோன்புகளை மேற்கொள்ள அவர் முயற்சித்து என்னால் முடியும் என்று செயல்படுத்தினார். ஏழை எளியவர்களை தேடிச் சென்று ஏழை எளியவர்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும் என்ற அந்த நல்ல திறமை அவருக்குள் இருந்தது. அதை அவர் பன்மடங்காக பயன்படுத்தினார். இறைவனுடைய அரசுக்காக அவர் பயன்படுத்திய ஒவ்வொரு செயல்களும் அவரை நல்வாழ்வுக்கு இட்டு சென்றது. இறுதியாக அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். நம்முடைய வாழ்விலும் நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இறைவன் முன்னிலையிலே பெரிதாக கருதப்படும். அவர் நம்மை தொடர்ந்தும் ஆசீர்வதித்து அவருடைய நேரிய பாதையிலே நல்வழியிலே வழிநடத்தி செல்ல
தொடரும் இந்த திருப்பலியின் ஊடாக இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். நம் வேண்டுதல் மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஏற்பணிப்போம். இன்றைய நாளிலே ஆண்டவரே, சிறப்பாக மரித்து போய் நாங்கள் நினைவு கூறுகின்ற சொர்ணம் கபரிகள், கெனத் பிரதீபன், பி செல்வராஜா, ஏ அந்தோனி பிள்ளை, அருளின் இன்னாசி, சோமாலை இன்னாசி இவர்களுக்காகவும், யாராலும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிப்பு நிலையிலே இருக்கின்ற அனைவருக்காகவும் உடம் இறந்து நிற்கிறோம். இவருடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ள உடம் இறந்து நிற்கிறோம். வாழுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் திறமைகளை, கொடைகளை நீர் தந்திருக்கிறீர். அவற்றை நாங்கள் ஆய்ந்து அறிந்து சரியான விதத்திலே எம் திறமைகளை வெளிப்படுத்தி உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய புகழுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட எங்களுக்கு ஆர்வத்தை தாரும், மருளை தந்து வழி நடத்துவீராக. மேலும் ஆண்டு வரை எம் நாட்டுக்கு மக்களுக்கும் எது தேவையோ அதை நீர் தந்து எம் மக்களுடைய அவலங்களில் இருந்து மீட்டு இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவருடைய கவலை கண்ணீரிலிருந்தும் போக்கியரிடம் இன்னும் மேலுமாக உம்முடைய இரக்கமும் துணையும் எல்லோருக்கும் நிறைவாய் கிடைக்கவும், முழு உலகிலும் போர் அபாயங்கள் நீங்கி சமாதான நிலைக்கு செய்தருள்வீராக. நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துக்கள், துன்ப துயரங்கள், நோய் பணிகள், விபத்துக்கள், இயற்கை அனைத்தங்கள் அழிவுகளிலும் கொடிய நோயிலிருந்து எம்மை மீட்டு ஒவ்வொருவரையும் எம் குடும்பங்களையும் உம்முடைய ஆசீரால் நிறைத்து குடும்பங்களிலே ஒற்றுமை, சமாதானம், புரிந்துணர்வு, விட்டுக் கொடுப்பு, பிள்ளைகள் அறிவில், ஆற்றலில், ஞானத்தில், ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக வாழ வளர அனைவரையும் உடைய ஆசீரால் நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்றே எம் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்முடைய மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனாலும் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித இன்றைய நாளில் நினைவு கூறுகின்ற புனிதருடைய எடுத்துக்காட்டால் உம்முடைய அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உம்முடைய திருகவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று மூக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்முடைய பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது, துயவ 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை இப்பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கிறோமும் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் எனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கமுடைய திருகவையின் நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய் ஜோசு பொன்னையா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திருகவை அன்பின் நிறைவு பெற செய்தடமுடைய நாளிலே ஆண்டவரே மறித்து போய் நினைவுகளுடைய பாவக்கரைகளை எல்லாம் மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளும். மேலும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமகளின் ஏற்றிடலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் பன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவளாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வேற மறுளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதான ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்து நாம் என்றும் அவருடைய பிள்ளைகளாய் வாழும் வரத்துக்காக சேர்ந்து ஜெபிப்போம். உன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உம்முடைய திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பார்ந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் கலந்து இதை நமக்கு நிறைவாழ்வடிப்பதாக. ஆமேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறிவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இயேசுவின் விரந்த களைப்பு பெற்ற நாம் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் இருந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலம் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். உயிரே, நான் உன்னோடு உறவாட வேண்டும். உயிரே, நான் உன்னோடு உறவாட வேண்டும். உள்ளத்தில் நீ வந்து உரையாட வேண்டும். உலகினில் என் சொந்தம் நீ ஆக வேண்டும். உள்ளத்தில் நீ வந்து உரையாட வேண்டும். உலகினில் என் சொந்தம் நீ ஆக வேண்டும். 2023 உலக ஆயர்கள் மாமன்றத்துக்கான செபம். தூய ஆவியானவரே, நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம். நீரே எங்களை வழி நடத்தும். எங்கள் இதயங்களில் நீரே வந்து குடியமர்ந்தருளும். நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாகவும் பாவ நிலையிலும் இருக்கின்றோம். இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கினத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும். எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டு செல்லவோ. நாங்கள் கை கொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டு விடாதேயும். உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக. இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையில் இருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக. இவை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம். ஆமீன். தம் நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமாக்கரே, தளராத பக்தியுடன் உம்மை வழிபட்டு உம்மக்களுக்கு மாபெரும் அன்பு பணி புரிந்தார். எனவே தூய மறை பொருள்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசீர்வாதம் என்று நம் அனைவரோடும் இருந்து நம்மை அன்புடன் வழி நடத்தி செல்வாராக. அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வருக்கு நன்றி. வாழக அரசியே, மாதரி நன்னை, நான் உன்னை பாடிடுவேன். மனமகிழ்ந்திட வாழ்த்திடுவேன். கொண்டவள் நீ
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.